ஹெச்எக்ஸ் என்ற ஹைட்ரமிலம் முதன்மை அமிலத்தை இப்போ நாம் எடுத்துக்கலாம் எக்ஸுங்கிறது ஹாலஜன்கள் உதாரணமாக எக்ஸுங்கிறது ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அல்லது அயோடின் இதில் ஏதாவது ஒன்று இதில் ஹெச்எக்ஸ் புரோட்டானை கொடுப்பதாக இருந்தால் இவற்றை இணைக்காரம் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ் மைனஸ் அப்படின்னு இது மாறும் சரியா நம்ம முன்கூட்டியே அதற்கான காணொளியை பார்த்துருக்கிறோம் இணைக்காரமானது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது ஹெச்எக்ஸ் பொருட்டான இது நமக்கு தருது எனவே இணைக்காரமானது அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது வலிமை மிகுந்த அமிலம் அதாவது அடர் அமிலம் அதை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம் நாம் நான்கு முதன்மை அமிலத்தை எடுத்துக்கொள்வதாக கருதுவோம் அதில் ஹெச்எஃப் அதாவது ஹைட்ரோ அமிலத்தோட பிகே ஏயின் மதிப்பு தோராயமா பிளஸ் த்ரீ அதாவது கூட்டல் மூன்று ஹைட்ரோ ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட பிகேஏ மதிப்பு தோராயமா ஏழு ஹைட்ரோ புரோமிக் அமிலத்தோட பிகேஏ மதிப்பு ஒன்பது ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தோட பிகேஏ மதிப்பு பத்து சரியா நமக்கு முன்பே தெரிந்த ஒன்ன இப்போ நாம நினைவுபடுத்தணும் என்னன்னா குறைந்த பிகே மதிப்பை கொண்டது வலிமை மிகு அமிலம் நாம் அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பீகேஏவோட மதிப்பை குறைச்சா அது அமிலத்தின் வலிமையை அதிகரிக்க உதவும் அதிகரிக்கும் சரியா அதனால் நாம் அமிலத்தன்மையை அதிகரிக்கிறோம் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்ன மேலே சொன்ன நாலு அமிலங்கள்லையும் ஹைட்ரோ அயோடிக் அதாவது ஹெச்ஐ அமிலம் வலிமை மிகுந்த அமிலம் ஏன்னா அதனுடைய PKA மதிப்பு மிக மிக குறைவு சரி இப்போ, ஹைட்ரோ அயோடிக் அமிலத்தை வலிமை மிகுந்த அமிலமாக நம்ம நினச்சோம்னா அதனோட இணைக்காரமும் வலிமை மிகுந்ததாக இருக்கணும் இல்லையா அயோடின் எதிர்மின் அயனியாக இருந்தால் ஐ மைனஸ் இதே மாதிரி சில மாறுபட்ட இணைக்காரங்களையும் இப்போ நாம் பார்க்க போகிறோம் ஃப்ளோரின் எதிர்மின் அயனியாக இருந்தால் அது ஹைட்ரோஃப்ளோரைடின் இணைக்காரமாக இருக்கும் குளோரின் எதிர்மினை அயனியின் இணைக்காரம் அதாவது சிஎல் மைனஸுடைய இணைக்காரம் ஹெச்இசிஎல் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹெச்பிஆர் அதாவது ஹைட்ரோப்ரோமைடின் இணைகாரம் புரோமைட் எதிர்மின் அயனி ஹைட்ரோப்ரோமைடின் புரோமைடின் இணைக்காரம் என்ன புரோமைட் எதிர்மின் அயனி மீண்டும் ஹைட்ரோயடிக் அமிலத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா இவற்றினுடைய இணைக்காரம் ஐ மைனஸ் அதாவது அயோடைட் எதிர்மின் அயனி இந்த அயோடைட் எதிர்மின் அயனியானது அதிக நிலைப்புத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஹைட்ரோயோடிக் அமிலம் வலிமை மிகுந்த அமிலமாகும் இப்போது அயனியின் பருமனை பொறுத்து இணைக்காரத்தின் நிலைப்புத்தன்மையை நாம இங்கே விளக்கலாம் தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே இறங்கும்போது எதிர்மின் அயனியின் பருமன் அதிகரிக்கும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும் அயனிக்கு பதிலாக நாம் எதிர்மின் அயனின்னு வச்சுக்குவோம் இது இணைகாரத்தின் நிலைப்புத்தன்மைக்கு துணை புரியது ஏன் தெரியுமா உங்களுக்கு ஆ இங்குள்ள எதிர்மின் சுமையை சற்று நாம் யோசிச்சு பார்த்தோன்னா அது உங்களுக்கு புரியும் அயோடைடு அயனியின் மீது இருக்கக்கூடிய எதிர்மின் சுமையானது அவற்றின் முழு அகன்ற பரப்பிலையும் பரவி இருக்கிறதுனால அதனோட நிலைத்தன்மை அதிகமாக இருக்கும் அதனால இப்போது எலக்ட்ரான் விளக்கு விசையை நினைவுபடுத்தி பாருங்களேன் அயோடைடு அணு அணுப்பருமன் அதிகமாக இருக்கிறதுனால எலக்ட்ரான் மைனஸ் எலக்ட்ரான் அதாவது விளக்கு விசையானது ஃப்ளூரைடு அயனியை ஒப்பிடும்போது மிக மிக குறைவு அதனால் அதிக நிலைப்புத்தன்மையோட அயோடின் அயனி திகழுது அயோடின் அயனியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃப்ளூரைடு அயனியின் பருமன் மிக குறைவு இதனால் இவற்றில் எதிர்மின் சுமையோட அடர்த்தி மிக அதிகம் அதனால் நிலைப்புத்தன்மை மிக குறைவு எனவேதான் ஹைட்ரோயடிக் அமிலம் அதாவது ஹெச்ஐ வலிமை மிகுந்த அமிலமாக இருக்குது ஏன்னா இது எளிதில் புரோட்டானை கொடுக்கக்கூடிய ஒன்று இதில் குறிப்பிடத்தக்கது என்னென்னா முந்தைய காணொளியிலிருந்து இது மாறுபட்டது நாம் எலக்ட்ரான் விளக்கு விசையை பற்றி தெரிஞ்சிருக்கிறோம் தனிம வரிசை அட்டவணையில் இடம் இருந்து வளமாக செல்லும்போது தனிமங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது ஃப்ளூரைடு எதிர்மின் நயனி அதிக நிலைப்புத்தன்மையுடையதாக இருக்கும் ஏன்னா ஃப்ளூரைடில் எலக்ட்ரான் மைனஸ் எலக்ட்ரான் விளக்கு விசை மிக அதிகம் அதனால எதிர்மின் சுமையானது நிலைப்புத்தன்மைக்கு காரணமாக இங்கே இருக்குது ஆனால் தொகுதியில் மேலிருந்து கீழே இறங்கும்போது எலக்ட்ரான் விளக்கு விசை குறையுது இது அமிலத்தன்மையை கட்டுப்படுத்த முடியாது இதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான் விளக்கு விசையை மட்டும்தான் தனிம அட்டவணையில் நாம் பார்க்கணும் அதை வச்சு ஹைட்ரோஃபுளூரிக் அமிலம் வலிமை மிகுந்ததாக கணிக்க முடியும் தனிம வரிசை அட்டவணையில் ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே பார்க்கிற பொழுது இணைகாரத்தோட நிலைப்புத்தன்மையை தீர்மானிக்கிறது எதிர்மின் அயனியின் பருமன் அதனால் எதிர்மின் நயனியின் பருமன் அதிகம்னா அவற்றினுடைய நிலைப்புத்தன்மையும் அதிகம் எனவே இணைகாரத்தோட நிலைப்புத்தன்மை அதிகம் அதிக நிலைப்புத்தன்மை உள்ள இணைகாரம் அப்படின்னா இவை எளிதில் புரோட்டானை தரவல்லது அதனால் அவை மிகுந்த வலிமை மிகுந்த அமிலமாகும் அடுத்ததாக பிணைப்பின் வலிமையை பற்றி நாம் பார்ப்போம் நாம் ஏற்கனவே பார்த்த நிகழ்வு ஹைட்ரோயடிக் அமிலம் வலிமை மிகுந்த அமிலம் ஆனால் பீக்கேஏ மதிப்பு மிக குறைவு இதனால் இந்த பிணைப்பை எளிதில் உடைக்க முடியும் ஒரு பிணைப்பை எளிதில் உடைக்க முடியும் அப்படின்னா அந்த தனிமம் எளிதில் புரோட்டானை தரவல்லதுன்னு அர்த்தம் புரியுதா இதிலிருந்து முதன்மை அமிலங்களுடைய அதாவது அமிலங்கள் இவற்றினுடைய பிணைப்பின் வலிமையை அவற்றின் பிணைப்பாற்றலின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் இதனால் இந்த பிணைப்பாற்றலை நாம் என்தால்ஃபி அதாவது வெப்ப ஆற்றல் அப்படின்னு அழைக்கிறோம் பிணைப்பு பிளவு ஆற்றல் அப்படிங்கிறது வாயு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறின் பிணைப்பை உடைக்க தேவைப்படக்கூடிய ஆற்றல் சொல்லுங்க இப்போ ஹைட்ரஜன் ஹாலைடுகளின் பிணைப்பின் தன்மையை வைத்து அவற்றினுடைய பிணைப்பாற்றலை ஆராய்ச்சி பார்க்கலாமா இருக்கிறதுலையே மிக வலிமையான பிணைப்பு என்னன்னா ஹைட்ரஜனுக்கும் ஃப்ளோரினுக்கும் இடையேயான பிணைப்பு இந்த பிணைப்பை உடைக்க மிக அதிக ஆற்றல் தேவைப்படும் இதை ஒப்பிடுகையில் தொகுதியில் பிற தனிமங்களின் பிணைப்பு பிளவு ஆற்றலானது குறைந்து கொண்டே செல்கிறது ஹைட்ரஜன் அயோடைடின் பிணைப்பு பிளவு ஆற்றலானது இரநூத்தி தொண்ணூற்றி கேஜே அதாவது கிலோஜூல் மட்டும்தான் நீங்க பல மாறுபட்ட மதிப்புகளை பல்வேறு புத்தகங்களில் காண முடியும் அதனால ஹைட்ரஜன் அயோடைடு பிணைப்பே வலிமை குறைந்த பிணைப்பு ஆகும் இது எதை குறிக்குதுன்னா நீங்கள் ஒரு அமிலத்தை பற்றி யோசிக்கும்போது அதனோட பிணைப்பை எளிதில் உடைக்க முடியும் அப்படின்னா அது எளிதில் புரோட்டானை வெளியிடும் அதனால பீக்கேய மதிப்பு மிக குறைவாக அமையும் இதற்கு முன்னாடி சொன்ன முதன்மை அமிலங்களில் அமிலங்களில் ஹைட்ரையோடிக் அமிலம்தான் மிக வலிமையான அமிலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போது நல்லா புரிஞ்சிருக்கும் சரியா